இன்னைக்கு வந்து குடும்ப உறவு பற்றி படம் எடுக்கிறவங்க நிறையா வந்து வாரிசெல்லாம் அதை பற்றி தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அது வந்து குடும்ப உறவு மாதிரி தெரியல. ஆனால் இப்படியான கதையை படித்தாங்கன்னா இந்த இதவே படம் எடுக்கலாம். மரியாதைக்குரிய தொடர் பிரேமதி குப்பிச்சாமி அவர்களுடைய இந்த பத்தாயா நாவல் இன்றைக்கு டிஸ்கவரி பேலஸ் அரங்கத்தில் வெளியிட்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய வேடியப்பன் அவர்களுடைய முயற்சியில் இந்த நூல் வந்திருக்கின்றது. பிரேமதி குப்பிச்சாமி அவர்கள் இந்த நாவலை படைத்திருக்கிறார்கள். இந்த நூலை பெற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய தொடர் கீரா அவர்கள், மரியாதைக்குரிய கவிஞர் தம்பி பொன்ஸ் அவர்கள், மணவாளன் அவர்கள், அதேபோல் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி லயோலா மணி அவர்கள், இந்த நிகழ்வில் ஒரு சிறப்பாக சிறப்பு விருந்தினராக இந்த நூலை வந்து ஊக்கப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்திருந்து இதை வந்து வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்திருப்பது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியானது. இந்த பொங்கல் திருநாளில் இந்த நூல் வந்திருப்பது எல்லோருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான நாளாக எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாவல் பத்தாயான்னு சொன்னாலே அது வந்து தஞ்சை பகுதியில் இருக்கின்ற ஒரு சொல் வழக்குகள், இந்த குதிர்னு சொல்லுவாங்க, நெல்மணிகளை அது பத்தாயம்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இந்த பேரை சொன்னோம்னா அதுதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவர் தொடர் வந்து பத்மா அம்மா அப்படிங்கிறத பத்தாயா அப்படிங்கிறத சுருக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை படிக்கும்போதே இது ஒரு ஒரு குடும்ப உறவுக்கான நாவல் அப்படிங்கிறது இதில் வந்து முன்னுரையும் இப்போ இங்கே வந்து தான் நம்ம வந்து அதை படித்தோம். அப்போ இதை அதுதான் வந்து இதனுடைய கதை நாவல் அப்படிங்கிறத வந்து தொடர் வந்து அந்த முன்னுரையிலையும் அணிந்துரையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து குடும்ப உறவு பற்றி படம் எடுக்கிறவங்க நிறையா வந்து வாரிசெல்லாம் அதை பற்றி தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அது வந்து குடும்ப உறவு மாதிரி தெரியல. ஆனால் இப்படியான கதையை படித்தாங்கன்னா இந்த இதவே படம் எடுக்கலாம். அப்படி வந்து ஒரு நல்ல நாவலாக வந்து குடும்ப உறவை வந்து வலிமையாக வலுவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது சொல்லும் போதே இது அன்பை வந்து எப்படி நெற்களஞ்சியம் அந்த குதிர்னு சொல்கிறது வந்து எப்படி நெல்மணிகளை வந்து சேகரித்து வச்சுருக்கிறோம், அதுபோல் முழுக்க முழுக்க அன்பின் அன்பை சேகரித்து வச்சுருக்கிற ஒரு தாயாக பத்மா அம்மாள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முழுமையான படித்தும் இதை வந்து பேசலாம். இன்றைக்கி வட்டார வழக்குகளில் வந்து நூல்கள் வர்றது ரொம்ப சிரமம். இப்போ வந்து நீ தெற்க வந்து கீரா அவர்களுடைய அந்த படைப்புகள் வந்து வட்டார வழக்குகளில் முழுமையாக இருந்து வர்றது தான். அதுபோல் வந்து நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் அது குறித்து வந்து வட்டார வழக்குகள் ரொம்ப நம்ம பெரிதாக வந்து அதை படிக்கிறோம் பேசுகிறோம். அப்போ அப்படி வட்டார வழக்குகள் அந்தந்த மண் சார்ந்து மண்ணின் மைந்தர்களை வந்து பாத்திரங்களாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது மேலும் மேலும் நிறையா கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் நம்முடைய அந்த தமிழ்நாட்டுடைய மரபை அந்த பண்பாட்டை நம்ம வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த இலக்கியம் மூலமாக தான் பண்ண முடியும். வெறுமனே வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற படைப்புகள் இருக்குது. ஆனால் மண் சார்ந்து மண்ணின் மைந்தர்களை அந்த கதாபாத்திரங்களை வலிமையாக வலுவாக நம்மோடு வாழ்ந்தவர்களை நினைவுபடுத்தி தன்னுடைய பாட்டியை தன்னுடைய உறவுகளை வந்து இதில் கொண்டு வந்திருப்பது என்பது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்பாக நான் பார்க்குறேன். இதுதான் உண்மையான இலக்கியம். மண் மக்களுடைய இலக்கியம், அதுதான் மக்களுடைய இலக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த உறவுகள் வந்து எல்லாம் கூட்டு குடித்தனமோ அதெல்லாம் இப்போ எல்லாமே வந்து இல்லாத ஒரு சூழலில் இப்படி ஒரு படைப்பு வந்திருப்பது உண்மையாகவே பாராட்டுக்குரியது. இன்னும் பல படைப்புகளை, நாவல்களை, சிறுகதைகளை, கவிதைகளை மரியாதைக்குரிய தொடர் பிரேமதி குப்பிச்சாமி அவர்கள் நிறைய வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள், பிசிகாவோட துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் இயக்குனர் கீரா அவர்களுக்கும் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் வந்தாங்க அண்ணனும். அப்புறம் கவிஞர் அண்ணன் தம்பி பொன்ஸ் அவர்களும் ரொம்ப பிஸி ஷெட்யூல் தான், ஊருக்கு போகிறதா இருந்துச்சு, அவங்களும் வந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அப்புறம் தமிழ் மணவாளன் சார், முழு கதையும் படித்த ஒரே ஆள் இது வரைக்கும் அவங்க தான். சமமாக இலக்கிய விருது அந்த இதில் இருந்தாங்க, அந்த டீமில் இருந்தாங்க. புத்தகம் தேர்வு செஞ்சதுக்கும் இப்போ இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்ததுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் நிகழ்வுக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னோடய நன்றி. குறிப்பாக அண்ணன்
வீடியப்பன் அவர்கள், டிஸ்கவரி புக் பேலஸ் என்னோட புத்தகத்தை பதிப்பாளர் அவர், அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. அழகான புத்தக பூங்காவில் நின்று கொண்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது ஒரு சாலச்சிறந்த தருணம் என்று நான் கருதுகிறேன். பிரேமதி குப்புசாமி அவர்கள் தொடர்ந்து இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல, இயக்குனர் கீரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, தோழர் வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவர். இலக்கியத்திலே தொடர்ச்சியாக இயங்குவது என்பது மிக முக்கியமானது. அவ்வப்போது எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள், தோன்றும்போது எழுதுபவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். நல்ல கவிஞராக இருக்கிறார், நல்ல சிறுகதை ஆசிரியராக இருக்கிறார், நல்ல நாவலாசிரியராக இருக்கிறார். இவருடைய வந்தாரங்குடியான அந்த நாவல் வந்து கடந்த ஆண்டிலே, அது வெளிவந்த ஆண்டிலே சௌமா இலக்கிய விருதை பெற்றது. மிகச்சிறப்பான நாவல் என்கிற இடத்தை அது அந்த நாவல் பெற்றது. இப்போது இந்த பத்தாயா குறுநாவல் குறித்து பேசுகிற போது, அந்த நாவல் குறுநாவல் என்பது வெறும் புனைவு இலக்கியம் அல்ல. அது வெறும் புனைவு இலக்கியம் அல்ல, ஒரு அன்பை வலியுறுத்துகிற ஒரு அற்புதமான குடும்பத்தை முன்வைத்து எழுதப்பட்ட குறுநாவல் அது. ஏனென்றால் அன்பை வலியுறுத்துவதற்காக புனைவிலக்கியங்கள் எழுதப்படுகின்றன, அன்பை வலியுறுத்துவதற்காக கவிதைகள் எழுதப்படுகின்றன, அன்பை வலியுறுத்துவதற்காக பல்வேறு கட்டுரைகள் எழுதப்படுகின்றன, அறிவுரைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த பத்தாயா என்கிற நாவல் அன்பை வலியுறுத்துவதற்காக வலிந்து எழுதப்பட்ட நாவல் அல்ல. ஒரு குடும்பத்திலே ஒரு முதிர்ந்த தாய் வாழ்ந்த வாழ்வின் அந்த தருணங்களை எல்லாம் ஒரு ஒரு புகைப்பட ஒளிப்பட கலைஞரைப் போல இவர் வந்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் இவர் வந்து ஒளிப்படத்தில் கேமராவில் எப்படி வந்து பதிவு செய்வார்களோ அப்படி அந்த நிகழ்வுகளை காட்சிக்கு காட்சி காட்சிக்கு காட்சி சித்தரித்திருக்கிறார். அப்போ வந்து ஒரு ஒரு பத்மா என்கிற அந்த தாய் பாட்டி பேத்தியிடம், பத்மா என்கிற பேர் பத்து என்றாகி ஆயா என்கிறது சேர்த்து பத்தாயா இந்த பேரை வந்து பிரேமதி சூட்டவில்லை, அவருடைய மகள் நிலா தான் சூட்டியிருக்கிறார். பத்தாயா என்கிற அந்த தலைப்பு வந்து அவருடைய மகள் கொடுத்த தலைப்பு தான். அப்போ அந்த பத்தாயா என்கிற அந்த மூத்த குடும்பத்தின் உறுப்பினர் மறைந்ததற்கு பின்னால் ஏற்படுகிற வலி, அந்த மறைவின் போது அவருக்கு நிகழ்ந்த தருணங்கள், அது அந்த ஏனென்று சொன்னால், நான் இங்கே அணிந்துரையிலே குறிப்பிட்டிருப்பதைப் போல, முந்தியெல்லாம் ஊரில் தந்தி வந்தால் பதட்டமாயிடும், தந்தி வந்தால் மரண செய்தியை மட்டும்தான் கொண்டு வரும், தந்திக்கு வேறு வேலையே கிடையாது. அப்போ தந்தி கொண்டா டெலகிராம் வந்திருக்கு, தந்தி வந்திருக்குன்னு வந்தாலே பதற்றமாகிவிடும். இப்போது ஒரு அலைபேசியை எடுக்கிறார். அந்த காட்சியை பாருங்கள். அந்த கதை சொல்லி அவருடைய மனைவி வந்து அலைபேசியில் அழைக்கிறார். அழைத்தவுடன் எதிர்த்திசையில் மௌனம். இவர் என்ன என்று கேட்கிற போது கதை சொல்லியினுடைய மனைவி ஓவென்று அழுகுரல் எழுப்புகிறார். அப்போ எதிர் திசையிலே இருந்து அலைபேசியிலே எந்த விதமான உரையாடலும் இல்லாமல் அழுகை என்கிற அந்த சப்தம் மட்டும் கேட்கிற போது, இந்த புறம் இருக்கிற அலைபேசியை காதில் வைத்து கொண்டிருப்பவருக்கு எவ்வளவு ஒரு அந்த தருணம் என்பது எவ்வளவு அழுத்தம் மிகுந்ததாக இருக்கும். இப்படித்தான் அந்த மரணத்தை நம்மிடம் முன்வைக்கிறார். அந்த மரண காட்சியை வாசகனுக்கு அறிமுகப்படுத்துவது இப்படியான ஒரு சூழலில்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஏன் இதை நான் இங்கே முக்கியமாக குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு காட்சியை அல்லது ஒரு உணர்வை வாசகனுக்கு கடத்துகிற போது அந்த எழுத்து வன்மை இருந்தால் மட்டும்தான் வாசகனிடத்திலே முழுமையாக அதனுடைய வலிமையாக போய் சேரும். அந்த திறன் எப்போதும் பிரேமதி அவர்களுக்கு உண்டு. அவருடைய எழுத்து என்பது வாசகனுக்கு மிக நெருக்கமாக அவனை முழுவதும் வசீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த குறுநாவல் பத்தாயா என்பது ஒரு குடும்பத்தின் ஒரு நுட்பமான அன்பின் இழைகளால் பின்னப்பட்ட அந்த வாழ்வியலை மிகச் சுருக்கமான குறுநாவலாக மிக அழகுபட எழுதியிருக்கிறார். அந்த பத்தாயா என்கிற அந்த முதிய தாய் இந்த தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு இலக்கியமாக இன்றைக்கு மாறியிருக்கிறார் என்பதுதான் இந்த குறுநாவலின் மூலமாக கண்டிருக்கிற நாம் செய்தி. இந்த அற்புதமான குறுநாவலை எழுதியிருக்கிற
நம்முடைய அருமை எழுத்தாளர் பிரேமதி குப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் அவர் தொடர்ந்து இடையராது இலக்கிய பணியில் செயல்பட வேண்டும் என்கிற என்னுடைய விழைவையும் இந்த தருணத்திலே இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரேமதி, கவிதையில் தவழ்ந்தவன், சிறுகதையில் நடக்கத் தொடங்கினான், இப்பொழுது பெருங்கதையாக நாவலோடு ஓடிக்கொண்டிருக்கிறான். பெரும் கதை சொல்லியான தம்பி பிரேமதி, எங்கோ இருந்து பிடுங்கி நடப்பட்ட செடியல்ல, வீரியமிக்க தஞ்சை மண்ணிலிருந்து ஒரு வீரியமிக்க விதையாக முளைத்து கிளைத்து பெரும் மரமாக விருட்சமாக வளரக்கூடிய தம்பி பிரேமதியை இந்த நேரத்தில் நானும் வாழ்த்துவதில் மகிழ்கிறேன். தம்பி, மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன்.